டைனி டாட் ஃபுட் சேனல் பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா பப்பாளி. பப்பாளி அப்படின்னாலே அதோட டேஸ்ட்டு, அதோட தன்மை, அப்புறம் அதில் இருக்கிற அந்த குட்டி குட்டி கொட்டைங்க, இது எல்லாமே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஞாபகம் வரும். ஆனால் நம்ம ஒவ்வொரு முறை பப்பாளி சாப்பிட்றப்பையும் அதுக்கு பின்னாடி நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படிங்கிறது ஞாபகம் வருமா அப்படின்னா அது தெரியவே இல்லை. பப்பாளி பழமாக மட்டும்தான் சாப்பிடணுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. பப்பாளி காயாகவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்லாம். நிறையா பேர் பப்பாளி காயை கூட்டெல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க, அதெல்லாம் ரொம்ப 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 உடலுக்கு நல்லது. அப்படிப்பட்ட பப்பாளி பழம் பப்பாளிக்காய், இதோட மருத்துவ குணங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். பொதுவாகவே பப்பாளியை முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே வச்சு மரமாக்கி அங்கேருந்து பறித்து சாப்பிட்றது தான் நல்லது. ஏன்னா அதுதான் இயற்கை முறையில் வர்ற பப்பாளி. ஓகே, அதுவும் இந்த குப்பை குளங்களில் வளர்கிற பப்பாளி பழம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பியூரான ஒரு எருவில் வளர்றது அப்படிங்கிறதுனால அதெல்லாம் இன்னமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடலோட ஆரோக்கியத்திற்கு ரொம்ப 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 உகந்ததாக இருக்கும். ஸோ மூட்டு வலி உள்ளவர்களும் உடல் எடையை குறைக்க விரும்புபவர்களும் நீரழி நோயாளிகளுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பப்பாளி ஒரு பயங்கரமான ஒரு மருத்துவ குணத்தை கொடுக்குது. அவங்க எல்லாருமே அதை வந்து சாப்பிட்லாம். கர்ப்பிணி பெண்கள் மட்டும் ஃபஸ்ட்டு 8 வாரங்களுக்கு வந்து பப்பாளியை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 8 வாரங்களுக்கு அதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சருமத்தில் சுருக்கம் விழாமல் பாதுகாக்கவும் வந்து பார்த்தீங்கன்னா பப்பாளியை வந்து யூஸ் பண்ணலாம். குடல் பூச்சிகளை அழித்து சுத்தம் செய்ய பப்பாளி ரொம்ப 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 ஒரு சூப்பரான ஒரு ஒரு பழமாக வந்து இருக்குது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து குடலில் வந்து லைக் பூச்சி இருக்குது, அதே மாதிரி வயிறு எரியுது, இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறப்போ நீங்கள் பப்பாளியை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். பப்பாளி பழத்தை அடிக்கடி குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்து வர்றதுக்கு அவங்களோட உடல் வளர்ச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக துரிதமாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. அதே நேரத்தில் எலும்போட வளர்ச்சி, பல்லும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உறுதி ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி நிறையா மருத்துவ குறிப்பேடுகள் சொல்லுது. பப்பாளி காயை கூட்டாக செஞ்சு நம்ம வந்து சாப்பிட்டுட்டு வர்றோம் அப்படின்னா நம்ம குண்டாக இருக்கிறோம் அப்படின்னா நம்மளோட உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து மெலிய ஆரம்பிக்கும். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்ஸும் வந்து கிடைக்கும். நிறையா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா பப்பாளி காயை கூட்டாக செஞ்சு சாப்பிடுங்க. அது வந்து உங்கள் எல்லாருக்குமே ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல டிஷ்ஷாக அமையும். தொடர்ந்து பப்பாளி பழத்தை சாப்பிட்டு வர்றதுனால கல்லீரல் வீக்கம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அது வந்து குறையும். அதே நேரத்தில் பப்பாளி பழத்தை தேனில் தேய்த்து நம்ம வந்து சாப்பிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நரம்பு தளர்ச்சியும் வந்து குறையும். ஓகே, அதே மாதிரி நன்கு பழுத்த பழத்தை கூலாக பிசைஞ்சு தேனில் கலந்து முகத்தில் பூசுறது மூலம் நம்மளோட முகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகு பெறும். அதே மாதிரி பப்பாளி விதைகள்லாம் இருக்குல்ல, அதை அரைச்சி பாலில் கலந்து சாப்பிட்டா நாக்கு பூச்சிகள் இருக்குல்ல அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழிந்து விடும். பப்பாளி காயோட பாலை வாய்ப்புண், அதுக்கப்புறம் அந்த புண்ணெல்லாம் உங்கள் உடம்புல எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா அது மேலே பூசுனீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியாகும். அதே நேரத்தில் பப்பாளி பாலை பசும்பாலுடன் கலந்து நம்மளுக்கு சேத்து புண்ணு இருந்துச்சு அப்படின்னா அது மேலே தடவி விட்டோம் அப்படின்னா அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியாகும். அதே மாதிரி பப்பாளி பாலை குழந்தைங்களோட தலையில் ஏற்படும் புண்களில் பூசி வர அந்த புண்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியாகும். அதே மாதிரி இந்த பப்பாளி இலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா அரைச்சி நம்ம உடம்புல எங்கேயாவது கட்டி இருந்துச்சு அப்படின்னா அது மேலே போட்டோம் அப்படின்னா அந்த கட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உடஞ்சிரும். அதே மாதிரி இந்த பப்பாளி இலையை பிழிந்து எடுத்து லைக் இந்த வீக்கங்கள் மீளும் பூசணும் அப்படின்னா அந்த வீக்கமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறையும். பப்பாளி விதைகளை அரைத்து அதை தேல் கொட்டிய இடத்துல பூச அந்த வலி விஷம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இறங்கும். பப்பாளி காய் குழம்பை பிரசவித்த பெண்கள் வந்து உணவில் சேர்த்துட்டு வர்ற அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பால் சுரப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக ஏற்படும். இது மட்டும் இல்லை, நீங்கள் அன்றாட உணவில் பப்பாளியை சேர்க்கறது மூலம் பல்வேறுபட்ட மாற்றங்கள் நம்ம உடல்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல விஷயங்களாக வந்து ஏற்படும். நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் அதிகமாகும், முகப்பொழிவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல க்ளோ ஆகும், அதே நேரத்தில் நமக்கு நிறையா வந்து விட்டமின்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது மாதிரி நிறையா நல்ல நல்ல ஊட்டச்சத்துக்களும் வந்து பப்பாளியிலேருந்து வந்து கிடைக்கும். நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி பப்பாளி பழம் மட்டும் இல்லை, பப்பாளி காயையும் நம்ம உண்றது மூலம் இது மாதிரி நல்ல விஷயங்களை வந்து பெறலாம். ஸோ கண்டிப்பாக டெய்லி முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு பப்பாளியை எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். அண்டு கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப 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 நல்ல விஷயங்களை வந்து திருப்பி கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ உங்களோட கருத்து இதை பற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு டைனி டாட் ஃபுட் சேனல். வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். அண்டில் தென், பை ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி.